சுவாமி, கந்த சஷ்டி கவசம் கோயில்களில் பாடப்படுவதில்லை. அது ஒலிபெருக்கியிலோ கோயில்களில் போடுவார்கள், ஒலிபெருக்கியில் போடுவார்கள். ஆனால் அது சுவாமிக்கு நாம் பாடப்படுவதில்லை. இங்கே காரணம் வந்து, அதற்கு காரணம் அதை இயற்றியவர் அதாவது உயர்ந்த ஜாதியில் இல்லாதவர் என்ற காரணமாக என்ன விஷயம்? அதான் சொல்றது, அதை தான் சொல்லி என்ன இருப்போம். இந்த தெய்வ வழிபாட்டுக்கு என் சாமி உயர்ந்தது, உன் சாமி உயர்ந்தது, உன் ஜாதி உயர்ந்தது, என் ஜாதி மனித ஜாதி தானே. இதில் யார் உயர்ந்த? உன்னை மண்ணு துண்ண போதா, என்னை மண்ணு துண்ண போதா? யோசித்தியா? நல்ல விஷயத்தை யார் சொன்னாலும் எடுக்கணும். நான் உயர்ந்த ஜாதியாக இருக்கட்டும், தாழ்ந்த ஜாதியாக இருக்கட்டும், இதில் ஒரு குழப்பங்கள் இருக்குது. பாரதியார் வந்து பிராமணர், ஆனால் மகான் அவர். அவர் என்ன சொல்கிறாரு, ஜாதிகள் இல்லையடி பாப்பான்ட்டார். அப்போது நான் ஒரு பிராமணனாக இருந்தாலும், நான் ஒரு பிராமணன் அப்படின்னு அவர் எங்கேயுமே சொல்லிக்கல. ஜாதின்றது ஒன்று கிடையாது, மனித அன்பு மட்டும்தாண்டா போகணும்னு சொல்கிறாரு. இப்படி ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு பிராமணர் கை விட்டாங்க. வர ஒரு பாகம் மச்சா, பதில் சொல்லடி சிவசக்தின்றார் இல்லையா. சுதந்திர போராட்டத்தில் இந்த நாடு இப்படி பாழாகினுக்குது, எனக்கு பதில் சொல்லடி சிவசக்தின்றார். அப்போது அவர் ஒரு தெய்வ பக்தனாக காட்டினார் அங்கே. அதனால் நாத்திகம் கை விட்டோம். ரெண்டு எனக்கு யோசித்து பாருங்க நீங்கள். பாரதியார் பாரதிதாசன், பாரதியாரனுடைய சீடர், பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு பாரதியார். இங்கே சுதந்திர போராட்டத்தில் அவர் அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்கன்னு பாண்டிச்சேரிக்கு போயிட்டார். அவர்கிட்ட போன அவர்கிட்ட இருந்த சீடர் பாரதிதாசன். பாரதிதாசனை எல்லா கட்சிகளும் தூக்கி கொண்டாடுது. ஆனால் மகாகவி, மகா ஞானியாக இருந்த பாரதியாரை யார் கொண்டாடுறான்? அவன் இனத்துக்காரனே அவனை கொண்டாடுறதில்லை. இல்லை, இவ்வளோ பேர் ஜாதிகள் இல்லைன்னு புரட்சி பண்ணான், இந்த மாதிரி இந்த பக்கமாக அவனை கொண்டாடுறதில்லை. ஏன்? ரெண்டு கட்டாராக மாட்டிக்கினான். அதே மாதிரி கந்த சஷ்டின்றது தாழ்த்த குளத்தில் வந்தவனா உயர் குளத்தில் வந்தவனான்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. இப்போ பாம்பன் சாமிக்கிறார், அவர்னா உயர் குளமா? சாதாரண கட்டத்தொட்டி வச்சு நின்றுவர் ராமேஸ்வரத்தில். அப்போது அவர் பாடுறாரு, அண்டமாய் அவனியாகி அரியன பொருளுமாகி தொண்டர்கள் குருவுமாகி துகிலாறு தெய்வமாகி எந்த திசை போற்றி நின்ற என்னருள் ஈசனான திந்திரல் சரவணத்தான் தினமும் என் சிறசை காக்கன்னு பாடுறார். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, அங்கே கடவுளே பாடலை, என்ன காக்கணும்தான் பாடினார் இல்லையா. உலகத்தில் வேற்றுமை இல்லைடா, கடவுளுக்கு பல பேர் வச்சுக்கிறேன், நான் முருகன்ற பேர் வச்சுக்கிறேன், அது என்ன என் தலையை காக்கட்டும் அப்படின்னு தான் சொல்கிறாரு. அங்கே முருகன் கோயிலுக்கு பாடலை. அதே மாதிரி கந்த சஷ்டியில் தேவராய சுவாமிகள் என்ன சொல்கிறேன்னா, துதிப்போர்க்கு வல்வினைப்போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்து ஓங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலருள் கந்த சஷ்டி கவசம் தனை அமரர் இடது அமரம் புரிந்த குமரநடி நெஞ்சே குறியினார். இவரும் கோயிலில் போய் பாடலை, இவரும் உன்னை பற்றி தான் பண்ணார். அதனால் உயர்ந்தவனா தாழ்ந்தவனான்றது இல்லை, நல்ல விஷயமா நாலு பேர் எடுத்துக்கோ. பிடிக்கலையா போ, விட்டுட்டு போ. குறை சொல்லி பழகாத, நீ அவ்வளோ பே அவங்கள குறை சொல்கிற அளவுக்கு நீ அறிவாளியாக இருக்க முடியாது. இது யார் குறை சொல்லுவான்? நல்ல அறிவாளி என்ன பண்ணுவான்னா, ஒரு விஷயம் சரியாக இருந்ததுன்னா பாப்பா சரியில்லை தூக்கிப்பட்டு போய் நேர்ந்துடும், குறை சொல்லி தெரிய மாட்டோம். இந்த அறையும் குறையும் சில்லறையும் இருக்குது பாரு, இதுங்க தான் குறை சொல்லிக்கன்னு தெரியும். நல்ல விஷயம் தெரிஞ்ச உண்மை தெரிஞ்சவன் குறை சொல்ல மாட்டான். அதில் அவர் சொல்கிறாரு, துதிப்போர்க்கு வல்வினைப்போம். என்ன துதி? இப்போ நம்ம என்ன சொல்லி கொடுத்தோங்கிறோம், இதுதான் இந்த கதியை தான் துதின்றார். ஒரு வெளியே இப்போ துதினா வெளியே பாடுறது ஒன்று வரும், துதினா உள்ள பாடுறது ஒன்று வரும். இந்த உள்ள பாடுற துதிக்கு வந்து எல்லாவித துன்பங்களும் அழிஞ்சு போய்டுன்றார். அதனால் துதிப்போர்க்கு வல்வினைப்போம் துன்பம் போம் நெஞ்சில், அதை நிரந்தரமாக நீ பதிய வச்சுக்கினா, நெஞ்சில் பதிப்போர்க்கு துதிப்போர்க்கு வல்வினைப்போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து. செல்வம்னு உடனே இவங்க துட்டுக்கிட்டு சொத்துக்கிட்டு வரணும்னு, செல்வம் இல்லை உடல் செல்வம் இல்லையா. நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம்னாவே சொல்லுது. ஒரு மனிதனுக்கு கோடி கோடியாக வச்சிருந்தாக்கூட அது செல்வம் இல்லைடா, அவன் நோயாளியாக பார்த்துருந்தானா? நோய் நொடி இல்லாத எவங்கிறானோ அவன் தான்டா உண்மையான செல்வம் தான்றாங்க. அதை தான் இங்கே தேவராயசாமி சொல்கிறாரு, செல்வம் பெருக்கும். எந்த செல்வம்? வெளியே செல்வம் இல்லை, நாலு பில்டிங் கிடைக்காது, உடல் செல்வம் பெருக்கும்.
அதனால் சொல்கிறார், துதிப்போர்க்கு வல்வினைப்போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து. கதித்து ஓங்கும் உனக்கு நிரந்தரமாயிடன்ற அது. நிஷ்டையும் கைகூடும் நிமலரருள் கந்த சஷ்டி கவசம் தனை. அப்போ நிஷ்டைனா என்ன? சாமி கும்பிட்றவனுக்கு எவனுக்காக நிஷ்டை வருமா? சாதாரணமாக கோயிலில் கும்பிட்றவனுக்கு வராது. ஏன்னா முழிப்பில் இருந்தால் தான் சுற்றி வர முடியும் கோயிலை. முழிப்பில் இருந்தால் தான் எந்த சாமின்னு தெரியும். ஆனால் நிஷ்டைன்றது தூக்கமும் இல்லை முழிப்பும் இல்லாத ஒரு விதமான நிலை அது. அந்த நிலை எப்போ வரும்னா இதை பாடும்போது வரும் இல்லையா அப்படின்றாரு. இது உயர்ந்த ஜாதிகாரா, அது தாழ்ந்த ஜாதிகாரா, எது யார் உயர்ந்த ஜாதிகாரன்? உலகத்தில் யார் உயர்ந்த ஜாதிகாரன்? நரமா இல்லை நிற்கணும். எவனும் உயர்ந்த ஜாதி கிடையாது, எவனும் தாழ்ந்த ஜாதி கிடையாது, மனித ஜாதி அவ்வளோதான். அதை யோசிக்க ஆரம்பிச்சுட்டா பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதை விட்டுப்பட்டு உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது சரியான ஒரு அமைதி கிடைக்காது அங்கே. அதனால் அதெல்லாம் மறந்துட்டு பெரியவங்க நல்லதை சொல்லிக்கிறாங்க, உனக்கு பிடிச்சா எடுத்துக்கோ, பிடிக்க எனக்கு பிடிக்கலைங்க விட்டுட்டு போயினாரு. ஆனால் குறை சொல்லி தெரிஞ்சினா நீ நிறை வாழ்க்கை வாழ்ந்தவனான்னு யோசித்து பாருங்க, அப்போ புரியும். சொல்லுங்க சுவாமி. பட்டினத்தடிகளார் ஒரு மடமாக என்ற பாடலின் மூலமாக மனிதனுடைய வாழ்க்கை தத்துவத்தை சொல்லியிருந்தார். ஆனால் கந்த சஷ்டியும் கிட்டத்தட்ட அதே போன்றுதான் மனிதனுடைய வாழ்க்கை தத்துவத்தை சொல்லியிருக்கின்றது என்று என்ன தோன்றுகின்றது? அதை பற்றி சொல்லுங்களேன். பட்டினத்தார் ஒரு மடமாது ஒருவனுமாகி ஒழுகிய விந்து ஒரு சுரோ நிறத்தில் அப்படின்றது வந்து கரு எப்படி உருவாகுது ஒரு மனிதன், அது கரு தாயினுடைய கர்ப்பத்தில் உருவாகி அது எப்படி வெளியே வந்து விழுது, வெளியே வந்து விழுந்து அது தவழ்ந்து நடந்து அப்புறம் பல விஷயங்கள்லாம் பண்ணி அதுவும் ஒரு நாளைக்கு மடிய போகுது அப்படின்றத ஒரு மடமாதில் ஒரு பட்டினத்தார் சொல்கிறார். கந்த சஷ்டி அப்படி இல்லை, மாந்திரிகம் இணைஞ்சது. கந்த சஷ்டியில் மாந்திரிகம் இணைஞ்சிருக்கும். ஐயும் கிளியும் அடையோடு சவும், உய்யும் கிளியும் உடையோடும் சவும், எல்லா மாந்திரிகமும் அதில் கலந்து வரும். அது இல்லாமல் இன்னொன்று சொல்லுவார், பில்லி சூனியம் பெரும்பகை அகல வல்லா பூதம் வலாஸ்டிக பேய்கள் அல்லல் படுத்தும் அடங்காமுனியும் பிள்ளைகள் துண்ணும் புழக்கட முனியும் கொல்லிவாய் பேய்களும் குரலை பேய்களும் பெண்களை தொடரும் பிரம்மராட்சிஷரும் அடியனை கண்டால் அல்லறி கலைஞட இரிசி காட்டேர் இத்துன்ப சேனையும் எல்லிலும் இருட்டிலும் எதிர்படும் மன்னரும் கனபூசை கொள்ளும் காளியோடு அனைவரும் விட்டாங்கரரும் மிகபல பேய்களும் தண்டியக்காரரும் சண்டாளகரரும் என் பெயர் சொல்லவும் இடிவிழுந்தோட அப்படின்னு இந்த பேய் பிசாசு மற்ற செயல்கள் எதுவுமே என்னை நெருங்கக்கூடாது இதை படிக்கிறவங்களுக்கு அப்படின்னு அதில் சொல்லியிருப்பார். அதனுடைய இது வேறு, பாலதேவராயன் சுவாமிகள் எழுதிய கந்த சஷ்டி வேறு, பட்டினத்தார் எழுதிய ஒரு மடமாதுன்றது வேறு. நீ பிறந்து வளர்ந்து வாழ்ந்த பிறகு இது தன்னை காத்துக்கிறதுக்கு பாடுறது பாலதேவராயன் சுவாமி. இது அது வந்து கர்ப்பமே என்ன சொல்கிறாரு, ஒரு துளி விந்து அதில் பாதி பண்டியில் விழுந்துன்றார். முழுமையான விந்து கூட போய் விழுந்த ஒரு கர்ப்பம் தருக்கு இல்லையா, பனித்துளி ஒன்று அதில் பனித்துளி எவ்வளோ கவலை இருக்கும் அதில் ஒரு பாதி தான் விழுந்து தான் பண்டியில், பண்டின்னா யோனின்னு அர்த்தம், அந்த பண்டியில் விழுந்து அது கர்ப்பம் தரிச்சு தான். இதை தான் கண்ணதாசன் ஒரு பாடலில் கூட எழுதியிருப்பார், பனித்துளி ஒன்று சிப்பியில் விழுந்து வந்தது முத்து என் மன்னவன் சொத்து அப்படின்ட்டு இல்லையா. அந்த பட்டினத்தாரனுடைய பாடல் தான் இந்த பாடல். இதை எல்லாருக்கும் புரிகிற மாதிரி கண்ணதாசன் பாடினார், அவர் வந்து நாசுக்காக பாடினார். அதனால் அவருடைய பாடல் வேறு, அதை ஒரு இங்கிலீஷ்காரன் அந்த ஒரு மட மாதுன்றதை எடுத்து தமிழ்நாட்டில் கூட போடலை, அதை இங்கிலீஷில் போட்டிருக்கிறான். ஒரு யோனி எப்படி விரியுது, அந்த நேரம் அந்த தண்டு எப்படி போகுது, அதுலேருந்து விந்து எப்படி விழுது, அது எப்படி கரு தரிக்குதுன்னு அந்த பிறந்து வளர்ந்து வாழ்ந்து அது அது குழந்தை குட்டியாகி செத்து இவனை எத்தனை கடலில் கரைக்கிற வரைக்கும் அந்த ஒருத்தம் மாட மாதில் வந்துடுச்சு. வெளிநாட்டுக்காரன் எடுத்து போட்டுக்கிறான், பார்த்தா அவ்வளோ அற்புதமான பட்டினத்தார் வந்து ஆரம்பமும் முடிவையும் சொன்னது. பாம்பன் சாமி வந்து நீ வாழும்போது எப்படி வாழ்ந்துக்கணும் பாதுகாப்பான்றதுக்கு சொன்னது. இது வேற அது வேற, இதையும் அதையும் ஒன்று சேராது. சாய் தர்மா ட்ரஸ்ட், JMP ஜெயம் ஃபவுண்டேஷன் மற்றும் உலகெங்கும் உள்ள ஆன்மீக அன்பர்கள் கொடையாளர்கள் இணைந்து பல்வேறு ஆன்மீக பணிகளையும், ஏழைகள் இயலாதவர்கள் அனாதை ஆசிரமங்கள் வாயில்லா ஜீவராசிகள் இயற்கை அனர்தங்கள் என பல்வேறு உதவிகளை தங்களின் மூலம் செய்து வருகின்றது. பல வருடங்களாக தொடர்ந்து வரும் இத்தொண்டு மூலம் மனித மாச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு தங்களை சுற்றி உள்ளவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற தெய்வ நிலையே
உங்களையும் எங்களையும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு இறங்கி கடவுளாக மாற சாய் தர்மா கேட்டுக்கொள்கிறது. நன்றி. ஆத்மா வணக்கம். கேட்டதை கொடுக்கும் அன்பு நிறைந்த கரத்தை கொண்டோமே, நேசம் என்னும் நிழல் தரும் தெய்வ மரத்தை கண்டோமே, கண்ணீர் மழையில் நனைந்தால் காக்கும் குடையை கண்டோமே, பையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவரே, தெய்வத்தின் வடிவாய் வந்தவரே, பசியை போக்கும் அமுத சுரபியாய் பார்த்தோம் உங்களையே, கல்வி சேவைக்கு கலைமகளே இங்கு தந்தாள் தங்களையே, மருத்துவ உதவிகள் செய்தே நாளும் காப்பாயங்களையே, என்றும் காப்பாயங்கள்.